நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல்வேறு தமிழ் படங்களை நடித்துள்ள நடிகை புவனேஸ்வரி, இவர் மீது பல்வேறு சர்ச்சை வழக்கு உள்ளது. இந்நிலையில் பேஸ்புக் மூலம் பழகிய பெண்ணை மிரட்டி வீட்டில் அழைத்து வைத்ததாக புவனேஸ்வரியின் மகன் மிதுன் சீனிவாசை கைது செய்யப்பட்டுள்ளார். 32 வயதான உதயா என்ற பெண் சென்னை சாலிகிராமத்தில் வசித்து வருகிறார். விவாகரத்து ஆன இவருக்கு 10 வயதில் மகன் உள்ளான். இவருடன் பேஸ்புக் மூலம் மிதுன் சீனிவாஸ் பழகி வந்துள்ளார். ஒரு நாள் உதயாவிடம் பேசிய மிதுன் அவரை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். உதயாவும் முதலில் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். ஆனால் மிதுன் போதை பழக்கம் உள்ளவர் என்பது தெரிய வந்ததால் திருமணம் செய்யும் முடிவை உதயா மறுத்து கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த மிதுன் அவரை மிரட்டியுள்ளார். இது குறித்து அவர்களுக்கு மோதல் இருந்துள்ளது. இந்நிலையில் உதயாவை தான் வீட்டுக்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளார் மிதுன். அதன்படி உதயாவும் அவரது மகனும் வீட்டுக்கு சென்றுள்ளனர். அப்போது இருவருக்கும் இடையே மீண்டும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக உதயா மற்றும் அவருடைய மகன் வீட்டில் ஒரு அறையில் மிதுன் அடைத்து வைத்துள்ளார். ஏற்கனவே பல சர்ச்சையில் சிக்கியுள்ள நடிகை புவனேஸ்வரி, இதுவும் ஒரு சர்ச்சையாகிவிடக் கூடாது என்பதால் மிதுன் வெளியே சென்ற நேரம் பார்த்து உதயாவும் அவரது மகனும் இருந்த அறையை திறந்துவிட்டு அவர்களை தப்பிக்க உதவினார். அதன்பின் மிதுன் சீனிவாஸ் மீது உதயா காவல் நிலையத்தில் புகார் அளித்த பின்னர் அவரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.